எஸ் சார், வாட் யூ வாண்ட் சார்? லேடிஸ் போடுற மாதிரி டைமண்ட் ரிங் வேணும், ஸ்டைலிஷாக இருக்கணும். இந்த கவுண்டரில் பாருங்கள், நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஓகே சார். இது இருங்க, இதுவா? யா, க்யூட்டா இல்லை? எஸ், பெட்டர் ட்ரை பண்ணலாமா? ஓகே, இது எடுங்க. இதை எடுத்து வச்சுருங்க. ஓகே சார். இது எடுங்க. டேய், இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? பியூட்டிஃபுல். டேய், பர்ஃபெக்ட் செலெக்ஷன்டா. இது எடுத்துருவோம் என்ன? ஓகே, இது பில் பண்ணிடுங்க. பில் அங்கே பே பண்ணிடுங்க சார். ஓகே, நல்லா இருக்குல்ல? வெரி நைஸ். நீயும் சாப்பிட்றதானம்மா? நான் அப்புறமா சாப்பிட்றப்பா. சரிம்மா, சுகர் டேப்லெட் எடுத்துக்கிட்டே ரூம் போ. சரிப்பா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தாமா வர சொன்னேன். ஆக்சுவலி நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. உட்காரு உட்காரு. சொல்லுமா, என்ன? தாமரை ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைக்காம போயிடுச்சு. அவளும் அதையே நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கா. அவளை அப்படியே விட்டுடாம அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்பா. நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயும் தரகர்கிட்டயும் சொல்லி வைக்கலாம்பா. பேப்பர்ல கூட விளம்பரம் கொடுக்கலாமே. அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறிய? என்னைக்கு உன் கல்யாணத்தை பத்தி நினைக்க போற? முதல்ல தாமரை கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அப்புறம் எப்போ இன்னும் முடிவு பண்ணலப்பா. ஏன்? இந்த சொசைட்டிக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குமா? பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை மீறினா தப்பா போயிடுமா? ஏற்கனவே உன் தங்கச்சி தாமரைக்கு கல்யாணம் ஆகி அது சரியா அமையாம போயிடுச்சு. மறுபடியும் உன்னை விட்டுட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சா அது சரியா வருமானு எனக்கு தெரியல. ரெண்டாவதா உனக்கும் கல்யாணம் வயசாயிடுச்சுமா. உன் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போனா இந்த ஊர் உலகம் தப்பா பேசுமா. நான் மற்றவங்களுக்காக வாழலப்பா, எனக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் நான் செய்வேன். அப்போ உனக்கு கல்யாணத்திலே இஷ்டம் இல்லையாமா? இஷ்டம் இல்லைங்கிறது இல்லப்பா, நான் வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்ல, கல்யாணத்தை பத்தி இன்னும் நான் யோசிக்கவே இல்லை. உனக்கு சொல்லி வச்சுதான் எல்லாம் புரிய வைக்கணும்னு தேவையில்லைம்மா. உனக்கே எல்லாம் தெரியும். நீ சுயமா முடிவெடுக்கிற மாதிரி தான் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்து வளர்த்துருக்கேன். உன் மனசை புரிஞ்ச ஒருத்தனை துணையாக்கிக்குமா. உன் கணவனை நீயே தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு உனக்கு அனுபவம், பக்குவம், அறிவு எல்லாமே இருக்கு. உனக்கு பிடிச்சவனை பார்த்து முடிவு பண்ணு. எங்கள் விருப்பத்தை கேட்டால் போதும், வேற ஒன்றும் வேண்டாம். நீ சரியான ஆளை தான் செலக்ட் பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? எப்பமா அந்த சந்தோஷமான செய்தியை எனக்கு சொல்ல போற? பவித்ரா எங்க? அது அங்க இருக்கா. என்ன பவி, என்னாச்சு? எல்லா குழந்தைங்களும் அங்கே விளையாடிட்டு இருக்காங்க, நீ மட்டும் இங்கே தனியாக இருக்க. என்ன ம், நான் எப்போ வந்தாலும் என்னை ஓடி வந்து கட்டிப்பிடிப்பேன், இன்னைக்கு அது கூட பண்ணலாம். ஓய் ம் ம், சொல்லு என்ன பிரச்சனை? நாளைக்கு எங்கள் ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டே. அதுக்கு என்ன இப்போ? எல்லாரும் அம்மா அப்பாவோட வருவாங்க, நான் யாரை கூட்டிட்டு வர்றது? எனக்கு தான் அம்மா இல்லையே. அப்பா வருவாங்கல்ல? ஆ வருவாங்க, ஆனா கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது, வேலை இருந்தா வர மாட்டாரு. சரி நாளைக்கு நான் வரேன். நீங்க தான் எனக்கு அம்மா இல்லையே, நீங்க யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? அம்மான்னு சொல்லு. சரி, இனிமேல் நான் உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா? கூப்பிடலாம். ராஜ், ஹாய். ஹாய், என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஹாஸ்பிட்டல்ல கேசஸ் பார்த்து போர் அடிச்சிருச்சு, அதான் கொஞ்சம் கோர்ட்ல கேசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு வந்தேன். இங்க கருப்பு கோட் போட்டுக்கிட்டு நாங்க லாயர்ஸ் நிரபராதிகளை காப்பாத்துறோம், அங்க வெள்ளைக்கோட் போட்டுக்கிட்டு டாக்டர்ஸ் நீங்க உங்க பேஷண்ட்ஸை காப்பாத்துறீங்க. தட்ஸ் ஆல். இங்க எதுக்காக வந்தீங்கன்னு இன்னும் நீங்க விஷயத்தை சொல்லல. உங்களை பாக்குறதுக்காக தான். என்ன பார்க்கவா? எதுக்கு? உங்களை பாக்குறதுக்காக மட்டும் இல்ல, உங்களை பார்த்து உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். கிஃப்டா? நீங்க எனக்கு கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு நான் உங்களுக்கு அப்படி என்ன செஞ்சேன்? நீங்க எனக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்றதே எனக்கு புரியல. புரியும்படி சொல்றேன், முதல்ல இந்த கிஃப்ட் வாங்கிக்கங்க. ராஜ் ப்ளீஸ், முதல்ல வாங்கிக்கங்க, நான் சொல்றேன். எதுக்கு ராஜ் இவ்ளோ எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்? நான் சொல்ல போறது அதை விட பெரிய விஷயம். நான் உங்களுக்கு மோதிரத்தை மட்டும் கொடுக்கல, என் மனசையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். இனி நான் வாழ்க்கையில தனியா இருக்கக்கூடாது, உங்க கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது திடீர்னு எடுத்த முடிவில்லை. உங்க மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அது ஏன் மனசோட ஒத்து போகும்னு தெரிஞ்சுக்கிட்டு எடுத்த முடிவு. உங்களை விட எனக்கு ஒரு நல்ல துணை கிடைக்காதுன்னு என் மனசாட்சி எனக்கு சொன்ன முடியும். கல்யாண சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க, ஆனா ரெண்டு மனசு சேர்றது தாங்க உண்மையான சொர்க்கம். அது நிச்சயம் பண்ற கல்யாணத்தை விட எந்த கல்யாணமும் பெட்டரா இருக்க முடியாதுங்க. என் மனசுல என்ன இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க தான் உங்க மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லணும். நான் கொடுத்த இந்த சாதாரண வைர மோதிரம் கல்யாண மோதிரமா மாறுறது உங்க கையில தான் இருக்கு. அவசரம் ஒன்றும் இல்லை. உங்க முடிவை நிதானமா தெரியப்படுத்தினா போதும். நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது உங்க கையில இந்த மோதிரம் இருந்தா நீங்க என்னை ஏத்துக்கிட்டதா நானே புரிஞ்சுக்குவேன். உங்களோட நல்ல முடிவை நான் சீக்கிரம் எதிர்பார்க்கிறேன். நான் எதிர்பார்க்கறது நடக்குங்கிற நம்பிக்கையோட இப்ப போறேன். முட்டாள் டேய், உனக்குலாம் எதுக்குடா லவ்? இந்த பாரு, யாருக்கு வேணா லவ் வரலாம், அது எல்லாத்துக்கும் வரும். ஆனா அது எங்க எப்படி சொல்லணும்னு ஒரு விதிமுறை இருக்குடா. இந்த பாரு, ஆப்போசிட் சைட்ல ஒரு அளவுக்கு மேல சாஃப்ட் கார்னர் இருந்தாலும் இதெல்லாம் நீ சரியா செய்யாம சொதப்பனன்னு வச்சுக்கோ, இவன் ஒரு முந்திரி கொட்டை, எதை எப்படி செய்யணும்னு தெரியல, காமன் சென்ஸ் கூட இவனுக்கு கிடையாதுன்னு நினைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் உன் லவ் அக்செப்டே பண்ண மாட்டாங்கடா. இதை பாருடா, ருத்ரா ஒரு எஜுகேட்டட் பர்சன், மனுஷங்களோட மனசை தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு லாயர். அவங்கள ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு உனக்கு கோர்ட் வாசல் தான் கிடச்சதாடா. இல்லை இல்லை, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். ருத்ரா எப்படி மீன் மார்க்கெட் போவாங்கடா, அங்கே போய் உன் லவ்வை ப்ரப்போஸ் பண்ண வச்சுக்கோ, சூப்பராக இருக்கும். டேய் நிறுத்துடா, நான் என்னடா பண்ணுவேன்? அவங்க எங்க கோர்ட்லேருந்து கிளம்பிடுவாங்களோ, வீட்டுக்கு போயிடுவாங்களோ. வீட்டுக்கு போயிட்டு அங்கே வச்சு ரிங் கொடுக்க முடியாதுல்ல, அதனால தான் அவசரப்பட்டு கோர்ட்டில் வச்சு ரிங்கு கொடுத்தேன். முண்டம் முண்டம், கோர்ட்டு வாசல்ன்றது அதிகமாக ஜனங்கள் இருக்க ஒரு இடம்டா. கல்யாணம் பண்ணும்போது தான் நம்மளை சுற்றி ஒரு 100-200 பேர் இருக்கணும், கூட்டம் இருக்கணும். லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது கூட உனக்கு எதுக்கடா கூட்டம்? இதை பாரு, நீ அவங்களுக்கு ரிங் கொடுக்கும்போது அவங்களை சுற்றி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, கிளைண்ட்ஸ், ஜட்ஜஸ், வேண்டியவங்க வேண்டாதவங்க. அவங்க முன்னாடிலாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ரிங்கை வாங்கி பார்த்துட்டு போயிட்டாங்க. ராஜ், லவ்ன்றது ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். அதை பப்ளிக்காக நீ சொல்கிறது ரொம்ப 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 இன்டீசென்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, புரிஞ்சுதா? மைண்ட் மெச்சூர்டான பர்சன்ஸ், சொசைட்டியில் முக்கியமான ப்ரொஃபஷனில் இருக்கீங்க. யூ கேனாட் இக்னோர் ஆல் தீஸ் திங்ஸ், புரியுதா? டேய் போதும்டா, நீ என்னடா எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி கிளாஸ் எடுக்கிற? தப்பு நடந்துருச்சு, அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லு. இப்போவாது நீ பண்ணது தப்புன்னு தெரியுதா? முதலில் கோடல் முற்றிலும் கோணல் ஆகலைன்னு நினைக்கிறேன். உன் மேலே லைட்டாக ஈர்ப்பு இருக்கிறனால தான் ஓட்டு வாசல்னு கூட பார்க்காம அவங்க அந்த மோதிரத்தை வாங்கிட்டாங்க. டேய் அதான் தப்புன்னு ஒத்துக்கிட்டேன்ல, மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருக்க. ஏதாவது ஐடியா சொல்லுடா. சரி, மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் பண்ணு, தனியாக ஒரு இடத்துல பேசணும்னு சொல்லு. ஏன்னு கேட்பாங்க, நேரில் பேசினா நல்லா இருக்குமேன்னு சொல்லு. கண்டிப்பாக வருவாங்க. வந்தாங்கன்னா தெளிவாக யோசிச்சு கரெக்டான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேசுகிறா தம்பி, புரியுதா? புரியுது. பேசிட்டு என்ன எதுன்னு எனக்கு சொல்லு, சொதப்பிடாதடா. நல்லா தான் சிரிக்கிற, அங்கே போனால் தான் கோட்டை விட்டுற. பவிக்குட்டி, தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன எழுதுறீங்க? ஏய் என்னடா குட்டி இது, செயின் ஆண்டின்னு எழுதியதை அடிச்சுட்டு அம்மான்னு எழுதி வச்சிருக்கீங்க? அவங்க அம்மானு கூப்பிட சொல்லிட்டாங்கப்பா. சரி, அப்படியே இருந்தாலும் அவங்க அவங்க வீட்டில் தானே இருக்கணும். நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, என்னோட அம்மா என் கூட தான் இருக்கணும். என்னப்பா நான் கேட்டதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? பாரக்கண்ணா, உனக்கு அவங்கள பிடிச்சிருக்கலாம், அவங்களுக்கும் உன்னை பிடிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க நம்ம வீட்லேயே இருக்கணும்னு நீ ஆசைப்படக்கூடாதுடா. அது நடக்கும் நடக்காது? நடக்கும்பா, நீங்கள் சரின்னு சொல்லுங்க, நான் உங்ககிட்டயே பேசுகிறேன். இந்த வர்றா அந்த சைனாண்டியோட ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு வேணுமா வேண்டாமா? வேணும். ஒருத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா நம்ம அவங்ககிட்டேருந்து எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாதுடா. அவங்கள நம்ம தொந்தரப்படுத்தக்கூடாது. நீ போய் அவங்கள இப்படி கேட்டு கஷ்டப்படுத்தலாமா சொல்லு? இல்லைப்பா, இதுல உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ஓய் என்னடா, உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். நாளே நாள் பழக்கத்துல அப்படி என்ன நீ பெருசா அவங்கள புரிஞ்சுக்கிட்ட? அப்பா ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டேல எனக்கு அவங்க கழுத்துல இருந்த செயினை பிரைஸா கொடுத்தாங்க. அது ஏன்? அது பாப்பாவை என்கரேஜ் பண்ணுன்றதுக்காக. உஷா கூட விளையாட போனப்போ எனக்காக ஸ்கூல் டீச்சர் கிட்ட சண்டை போட்டாங்களே, அது ஏன்? அது உன் மேல இருக்க அக்கறை இல்லை. என்னை எதுக்காக அவங்க என்கரேஜ் பண்ணணும், எதுக்காக என் மேல அக்கறை எடுத்துக்கணும்? நான் அவங்க மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கேனோ அதே மாதிரி அவங்களும் என் மேல பாச வச்சிருக்காங்க. அவங்கள பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அவங்க என் கூடயே இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குப்பா. அவங்க இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா நான் இன்னும் நல்ல பிள்ளையாயிடுவேன். ஐயோ அப்படியா? அதுதான் சரி, ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க சம்மதிக்கணும்ல? கண்டிப்பா சம்மதிப்பாங்கப்பா. பேரண்ட்ஸ் டே கூட வரேன்னு சொல்லிட்டாங்க. நான் கேட்டா கண்டிப்பா வருவாங்க. சரி, நீ ஃபர்ஸ்ட் போய் அவங்ககிட்ட பேசு. அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா அப்புறம் நான் போய் பேசுறேன், ஓகே? ஆனா இப்போ நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ண போறோம்? தூங்க போறோம். அப்பாக்கு